வணக்கம் மக்களே, நான் உங்க ஸ்ரீதர். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சில்லி பீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, மட்டன் சுக்கா பெப்பர் ஃப்ரை எப்படி பண்றதுன்றதான் நம்ம பார்க்க போறோம். மட்டன் சுக்கா பெப்பர்ன்றது என்னோட ஃபேவரட்டான டிஷ், நல்லா காரசாரமா மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்றத நம்ம சேனல்ல பார்க்கலாம். வாங்க. மட்டன் சுக்கா செய்ய தேவையான கடாயை நம்ம அடுப்புல வச்சாச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதுல எண்ணெய் சூடான உடனே 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பாத்தீங்கன்னா பொலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல ஆட் பண்ணிடலாம். ஆனியன் இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொஞ்சோண்டு இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ கருவேப்பிலையோட சேர்த்து நல்லா வதக்குங்க. மட்டன் சுக்காவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து ரொம்ப மஸ்ட்டு, ஸோ இதை ஆட் பண்ண மறந்துடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சு. இப்போ 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். தக்காளியை நல்லா இதோட சேர்த்து வதக்கிப்போம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தக்காளி பார்த்தீங்கன்னா லைட்டாக மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம மட்டன் ஆட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கேஜி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ மட்டனை தக்காளி வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். மட்டனை மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை சிம் பண்ணி இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், ரெட் சில்லி பவுடர். 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரக பவுடர் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுப்போம். மசாலாவை நல்லா மட்டனோட கலரி விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 150 ml தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் மட்டனை. அடுப்பு பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ மசாலா பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி போட்டு இதை சிம்மிலே வந்து 25-30 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுவோம். இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா 25-30 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகுது. இப்போ மட்டன் திருச்சான்னு செக் பண்ணுவோம். நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஸ்பீடில் வச்சு நம்ம இதை நல்லா ட்ரை பண்ணுவோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொக்கா இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தொக்கா வேணும்னா இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடரை தூவி விட்டு கலரி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். ட்ரையாக வேணும்னா இதை இன்னும் கொஞ்சம் சுண்ட வைக்கணும். இப்போ நம்ம மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பெப்பர் ஆட் பண்ண பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, ஏன்னா பெப்பர் வந்து கசப்பாயிரும். இப்போ இதை நல்லா நம்ம கலரி விட்டுருவோம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து பெப்பர் பவுடரு கருவேப்பிலை போட்டு நல்லா கலரி விட்டுட்டோம். நம்ம பெப்பர் சுக்கா ரெடி. இதை வந்து நான் சர்வ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு. மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் மட்டன் சுக்காவை நான் சொன்ன மாதிரியே நான் சொன்ன அளவுகளோட உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பை.